வணக்கம், வெல்கம் டு டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ். டிஎன்பிஎஸ்சியில் லேட்டஸ்ட்டாக ரெண்டு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. அதில் ஒரு நோட்டிஃபிகேஷனில் இருக்க டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குதுன்னா, தமிழ்நாடு ஃபிஷரீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. அக்டோபர் 13ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சியிலேருந்து இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. இது எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து தான், ஆல்ரெடி பார்த்த மாதிரி தமிழ்நாடு ஃபிஷரீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்குது. எந்த போஸ்ட்டுக்குன்னா, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரீஸ் அப்படின்ற போஸ்ட்டுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரீஸ் வந்து தமிழ்நாடு ஃபிஷரீஸ் சபார்டினேட் சர்வீஸ் கீழே வருது. இந்த போஸ்ட்டை பற்றி தான் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மொத்தம் 24 போஸ்ட் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கான சம்பளம் வந்து தமிழ்நாடு ரிவைஸ்டு பே மேட்ரிக்ஸ் லெவல் 13 வருது. அதன்படி பார்த்தோன்னா பேசிக் பே 35,900 வருது. அலவன்சஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு மாதத்துக்கு வந்து 53,406 வரும். இந்த போஸ்ட்டுக்கான கல்வி தகுதி என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிப்ளமா இன் ஃபிஷரீஸ் டெக்னாலஜி அண்ட் நேவிகேஷன் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் சுவாலஜியில் யூஜி பண்ணியிருக்கணும், அல்லது பேச்சுலர் டிகிரி இன் ஃபிஷரீஸ் சயின்ஸ், ஃபிஷரீஸ் சயின்ஸில் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். இந்த மூணு குவாலிஃபிகேஷனில் ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பட் செலெக்ஷன் அப்போ போஸ்டிங் போடுறப்போ 60% வந்து ஃபிஷரீஸ் முடித்தவங்களுக்கு தான் சீட் கொடுப்பாங்க, மீதி 40% தான் வந்து ஸுவாலஜி முடித்தவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற ஏஜ் லிமிட் பற்றி பார்க்கலாம். மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் 32 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ்லேயே வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ்க்கு வந்து 10 இயர்ஸ் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் தவிர மற்ற கேண்டிடேட்ஸ், அதாவது மற்ற கேட்டகரியை சேர்ந்தவங்க, பிசி, பிசி முஸ்லீம்ஸ், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, இந்த கேட்டகரியை சேர்ந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. அவங்களுக்கு மினிமம் வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து சமூகத்தை சேர்ந்த ஆதரவற்ற விதவைகள், அனைத்து சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது, மினிமம் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தால் போதும். ஸோ அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் தவிர யாருக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது, எல்லாரும் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தாலே அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து நவம்பர் 11ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணணும். எக்ஸாம் டேட் வந்து பிப்ரவரி 7ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எங்கெங்கே கொடுத்துருக்காங்கன்னா, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, சேலம் அண்ட் வேலூர், மொத்தம் 7 டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ். இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ், தகுதியானவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நவம்பர் 11ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணணும். இந்த போஸ்ட்டை பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ்.